வைசா, இந்த இஃப்தார் சீசனில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாம்ஷோர். ஸோ பாம்ஷோரும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அரேபியன் ரெஸ்டாரண்ட் இந்த சிட்டியில். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இஃப்தார் பேக் கொடுக்குறாங்க. இந்த இஃப்தார் பேக் கிடைக்கிற டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 to 6 PM. ஸோ அதுக்குள்ளே வந்து வாங்கிடுங்க, இல்லைனா வந்து கண்டிப்பாக காலியாயிடும். இந்த பேக் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக, நல்ல ஒரு கிளாஸியாக இருக்குது. ஸோ அந்த அரேபியன் லேண்டர்ன்லாம் போட்டு. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 469 ப்ளஸ் டேக்ஸ். இந்த பாக்ஸோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ உள்ளே என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இப்போ அன்பாக்ஸ் பண்ணி இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன அழகான பேக்கில். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ். ஸோ இதுவும் வந்து பாம்ஷோட இது போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஷவர்மா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளி பரோட்டா, அழகாக பேக் பண்ணி ஒரு மினி கிளி பரோட்டா. மட்டன் மண்டி கொடுத்துருக்காங்க, அதுலேயே வந்து நேம்லாம் எழுதியிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபைன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குலாப் ஜாமுன். இது வந்து இந்த மண்டி ரைஸ்க்கு வந்து ஒரு டொமேட்டோ சட்னி, பாபிக்யூ சிக்கன். இதை நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு பீஸ் ஆஃப் பாபிக்யூ சிக்கன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினான மேட்டர் ஹலீம். ஹலீம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃப்ரூட் சாலட், ஃப்ரூட் சாலடில் வந்து ஆப்பிள் பைனாப்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பப்பாயா இருக்குது. ஃபைனலாக வி ஹாவ் த அக்வாஃபினா. அவ்வளோதான் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நான் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இஃப்தார் வந்து மங்களகரமாக நோம்பு கஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஷேக் பண்ணிட்டேன். ஸோ நோம்பு கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக இந்த இது சாப்பிடுவோம்ல, நோம்பு திறக்கும் போது சாப்பிடுவாங்களே. இந்த நான் வந்து மாஸ்கில் சாப்பிட்ருக்கேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். ஒரு ரெகுலரான நோம்பு கஞ்சி, கொஞ்சம் மின்ஸ்டார், காரம் கொஞ்சம் ஜாஸ்தி, ரசம் சாதம் மாதிரி இருக்குது. ரசம் சாதத்துலேயே கொஞ்சோண்டு இந்த சிக்கன் மட்டன்லாம் அரைச்சி போட்டால் எப்படி இருக்கும் கிரெயின்ஸோட அதே டேஸ்ட்டு தான். மற்றபடி வந்து இது ஒரு நார்மலான நோம்பு கஞ்சி. நம்ம ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரூட் சலாட், அப்புறம் ஜாமுன் வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ், நல்லா சில்லாக இருக்குது. ஸோ நோம்பு தரக்கும் போது இதுவும் வந்து ஒரு குட் எனர்ஜி கொடுக்குற ஒரு ட்ரிங்க்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளி பரோட்டா. அந்த லிஸ்ட்டில் நான் ஒரு பிளேட்டில் கிளி பரோட்டா எடுத்துக்கிறேன். அதான் எங்கே திறக்கிறது. ஸோ அழகாக ஒரு மினி கிளி பரோட்டா கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு நல்ல ஊர்னா ஒரு கிளி பரோட்டா. உள்ளே மசாலா போட்டு ரெண்டு லேயரில் ஊற வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து ஒரு லேயர் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பரோட்டா எடுத்தோன்னா அப்படியே ஃபஸ்ட் லேயர் வந்து அப்படியே ஃப்ளஃபியாக வந்துருச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு நான் சின்னதாக கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பைட். காரம் இல்லை, நார்மலான ஒரு கிளி பரோட்டா. ரொம்ப காரம் இல்லை, ஸ்பைஸியாக தெரியல. இவங்க போட்ட அந்த மசாலாவோட எனக்கு அந்த பரோட்டாவோட அந்த ஃப்ளேவர் தான் வந்து ஜாஸ்தியாக தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதனால் கீழே இருக்கிற லேயர்லேருந்து ஒன்று எடுக்கிறேன். ஏன்னா மேலே இருக்கிற லேயர் வந்து காரமாக எனக்கு தெரியல, கீழே இருக்கிறதாவது மசாலா வரும் வரட்டும்னு சொல்லி. ஸோ இதில் சிக்கன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நிறைய சிக்கன் பீஸ் இல்லை, கொஞ்சம் மின்ஸ்டாக கம்மியாக தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒரு கிளி பரோட்டா தான் இந்த சால்னா போடுவோம்ல ஹோட்டல்லலாம், அதே மாதிரி இருக்குது. ஸோ சிக்கன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை, கொஞ்சம் பீஸ் தான் அங்கங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பாபிக்யூ. ஸோ பாபிக்யூ வந்து ஒரு மொரட்டு பீஸாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு அரேபியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இந்த பாபிக்யூலாம் நல்லாயிருக்கும்.
ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட பார்த்துடலாம். கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட்டாக நம்ம வந்ததுனால. ஸோ பீஸ் ஆஃப் பாபிக்யூ மயா கூட ஒரு டிப்பு. பாபிக்யூ நாக்கில் பட்டோம்னா அப்படியே ஒரு ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு, சூப்பரான பாபிக்யூ. என்ன கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் மேபி ஒரு 1 hour சீக்கிரம் வந்தால் நல்லா மாய்ஸ்டாக சூப்பராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹலீம். ஸோ ஹலீமோட போர்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட்ஸ் லைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லைம் மட்டும் எடுத்து. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், ஹலீமோட கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. ரொம்ப வந்து லிக்விடாக இல்லை, ரொம்ப வந்து ஒரு மாதிரி இதுவாகவும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டோடனே மட்டனோட அந்த ஃப்ளேவர் தான் வந்து டைரெக்டாக பர்ஸ்ட் ஆகுது, சூப்பராக இருக்குது. எங்கேயுமே எனக்கு வந்து போன் அந்த மாதிரி வந்து ஒரு இதுவுமே எனக்கு தெரியல. ஸோ சூப்பராக இருக்குது. மேலே கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல 100% கீ, ஏன்னா வந்து கீயோட ஸ்மெல் வந்து நல்லா தெரியுது, சூப்பராக இருக்குது. ஸோ பாம்ஷோரும் வந்து அவங்களோட ஹலீமோட குவாலிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, தம்ஸ் அப் அதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஷவர்மா. ஷவர்மாவோட பேக்கிங்கே ஏடா, அது ஏதோ வெடி மாதிரி கொடுத்துருக்காங்க, மேலே திரியெலாம் வச்சு. ஷவர்மா சைஸில் மேலே திரி இருக்கு. அண்ணா இவ்வளோ பெரிய கவரு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு மினி ஷவர்மா தான் நினைக்கிறேன். ஷவர்மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் எப்படி இருக்குது பார்க்கலாம், ஸ்டஃபிங். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கோஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா. நம்ம ரெகுலராக சாப்பிடுவோம்ல, ஒரு ரெகுலரான ஷவர்மா, ஆஹாவும் இல்லை நார்மலாகவும் இல்லை, ஓகேவாக இருக்கும். கொஞ்சம் கோஸ் சாப்பிடும் போது நிறைய தெரியுது, பட் ஃபைன். ஸோ லாஸ்ட்டாக அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா மட்டன் மந்தி. இதுதான் வந்து இருக்கிறதுலேயே கொஞ்சம் பெரிய டப்பா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மட்டன் மந்திக்கு வந்து பார்த்தோம்னா டொமேட்டோ சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ மந்தி ரைஸ் பார்த்தாலே புலாவ் மாதிரி சூப்பராக இருக்குது. இது கூட வந்து ஒரு ஆஹா, இதில் போன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போன்லெஸ் மட்டனில் போன் இருக்கிற ஒரு மட்டன். மட்டனோட ஒரு பீஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு வைப்போம். பன்னி ரைஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பிளண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப காரமாகலாம் எதுவுமே இருக்காது, கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்ரான் போடுவாங்க அரோமாக்கு, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இது கூட வந்து நான் இவங்க கொடுத்துருக்க ஒரு டொமேட்டோ சட்னி கொடுத்துருக்காங்க. இது போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். கொஞ்சோண்டு எடுக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் திறந்த உடனே ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃப்ளேவர் ஒன்று வருது, இந்த க்ரீன் சட்னி ஃப்ளேவர் வருது இந்த டொமேட்டோவில். ஸோ அது கூட சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து என்னென்னா ஒரு மாதிரி டொமேட்டோவே கொஞ்சம் பச்சையாக தண்ணி போட்டு அரைச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டு. பட் எனக்கு அது பிடிக்கல, ஜென்ரலாக ரைஸே நல்லாயிருக்கு. நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் சாப்பிடுங்க. இந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்க இந்த மட்டன் மந்தியில் வந்து கொஞ்சம் போன்ஸ்லாம் நிறைய இருக்குது, பீஸ் வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி எலும்பு தான், சின்ன பீஸ் தான் இது, பட் ஓகே. ஸோ சாலட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஆப்பிள், ஒரு சின்ன பீஸ் பைனாப்பிள், நல்லாயிருக்கு. இது அப்படியே நம்ம ஃபைனலாக சாப்பிட்டுக்கலாம். இது ரெகுலராக நம்ம சாப்பிட்றதா இருக்கும். ஸோ இவங்க கிட்டே இருக்குது. அடுத்து வந்து சின்னுண்டாக இந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி மினி காலா ஜாமுன் மாதிரி சின்ன மினி ஜாமுன் கொடுத்துருக்காங்க. ஓ மை காட்,
இதெல்லாம் காரமாக சாப்பிட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவர் சோலதான் கைஸ். இந்த ரிவ்யூ பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து எல்லாமே ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்தி ரைஸில் வந்து பீஸ் வந்து ரொம்ப ஒரு பீஸ் தான் இருந்துச்சு, அதுவே கொஞ்சம் சங்கியாக இருந்துச்சு, போன்ஸ் இருந்துச்சு. இந்த பாபிக்கு நல்லா இருந்துச்சு, பட் இட் வாஸ் எ லிட்டில் பிட் ட்ரை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா வந்து ரொம்ப சின்ன இவ்வளோண்டு தான் இருந்துச்சு. ஸோ 490 கொடுத்து நம்ம இவ்வளோ வாங்குகிறோம், ஸோ இட் ஷுட் பி கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லையா? ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டைம்லேயும் வந்து நம்ம இஃப்தார் ட்ரை பண்ண போகிறதில்ல. டியூரிங் ஒன்லி இந்த ரம்ஜான் டைமில் மட்டும்தான் அது கிடைக்கும், ஜஸ்ட் ஒரு 30 டேஸ்க்கு மட்டும்தான். ஸோ அந்த டைமுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு இந்த ஹலீமு இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கணும், நம்ம விரும்புவோம், எல்லோரும் ஃபேமிலியில் இருக்க விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விஷயம் இருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த ஹலீமோட இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது குவான்டிட்டி. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஒரு சூப்பரான குவான்டிட்டி. ஸோ 490 வந்து எனக்கு வந்து இது கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம் வர சீரீஸில் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் என்னோடய ரிவ்யூ இந்த இந்த இது என்னோடய பர்சனல் ரிவ்யூ இந்த பாக்ஸை பொறுத்த வரையும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த ரிவ்யூஸில் இந்த மாதிரி இஃப்தார் சீரீஸ் இஃப்தார் பாக்ஸ் சீரீஸில் நம்ம பார்ப்போம். ஸோ அது வரையும் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.